वेलकम फ्रेंड्स वेलकम टू परंपरे समयल इन्नीकी एल्लारुक्कुम क्रिस्पीया मोरु मोरुनु पकोडा पन्न पोरंगे एन्ना पकोडान पातिंगना वाळ्पु पकोडा दान पन्न पोरंगे कुळंदैंगल साप्पिडाद कुळंदैंग कूड विरुम्बी साप्पिडुम इंद माधिरी पकोडा अदु साप्पिड वेच्चिडलाम एप्पडी सेय्यिरदु पाक्कलाम इप्पो पकोडा सेय्य पोरंगे अदुक्कु वाळ्पु वंदु ஒண்ணுல பாதி எடுத்துக்கங்க வாழைப்பூ கடலை மாவு ஒரு கப் எடுத்துக்கங்க அரிசி மாவு கால் கப் எடுத்தா போதுங்க கிறிஸ்பிக்காக அப்புறம் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன்ங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் salt வந்து தேவைக்கேற்பங்க எப்படி செய்து பார்க்கலாமாங்க வாழைப்பூவை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கடலை மாவை சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் அரிசி மாவு அதுக்கப்புறம் சில்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்குங்க நம்ம செய்யிறது இது கூட கடைசி நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க salt எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு salt சேர்த்துக்கலாம் இது அப்படியே லைட்டா தண்ணி ஊத்துறங்க ரொம்ப தண்ணி ஊத்த கூடாது லைட்டா தண்ணி ஊத்தி பிசைஞ்சு வெச்சுக்கலாங்க நம்ம பக்கோடா சுடுற மாதிரி லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க உங்களுக்கு கலர் வேணும்னா சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு கலர் எதுவும் சேர்க்கல பாருங்க இந்த மாதிரி உதிரி உதிரியா இருந்தா போதும் இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம சுடலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க நம்ம உறிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் தனித்தனியாக வந்துடுங்க இது கூட நம்ம மனமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்ல இருக்கும் இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்துடலாங்க டேஸ்டா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடும் வித்தியாசமான பக்கோடா இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ